இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு யூனிக்கான வால் டெக்கர் எப்படி செய்ய போகிறதும் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ட்போர்ட். அப்புறமா இந்த பிஸ்கெட் ரேப்பர் இருக்கும், ரேப்பர் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிஸ்கெட்டு கிழிச்சா உள்ள சில்வர் கலரில் இருக்கும், அதுவும் தான், அதுவும் வச்சு தான் இன்னைக்கு வந்து கிராஃப்ட் செய்ய போகிறோம். இது வந்து நல்ல யூனிக்கான வால் டெக்கர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணுறது தப்பே இல்லை. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நான் என்னென்ன எடுக்க போனால், செர்லாக்கோட கார்ட்போர்டும், அதுக்கப்புறமா அந்த நான் சொன்ன மாதிரி ரேப்பரை எடுத்துக்கிட்டேன், பிஸ்கெட் ரேப்பர். அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு மூடி சைஸுக்கு கட் பண்ணி, மூடி சைஸை வச்சு அதை அளவு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கிள் ஷேப்பை இந்த மாதிரி அந்த மூடி சைஸுக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கிளை. நான் வந்து எனக்கு சின்னதாகவே போது, நான் சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த ரேப்பர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட் ரேப்பர், அதை இந்த மாதிரி இதை வச்சு கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நிறையாவே நான் கேப் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி விட்டு 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 கட் பண்ண போகிறோம். இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி விட்டு 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 கட் பண்ணி அப்படியே ஒட்டிடலான் தான் என் பிளானு. விட்டு விட்டு இந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு ஒரே ஒரு கட்டிங் விட்டு 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 அப்படியே ஒட்ட போகிறேன்னா, நீங்கள் எப்படி வேணால் ஒட்டிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நான் இதை கம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டேன், அந்த கார்ட்போர்டில் கம் வச்சு ரேப்பரில் ஃப்ரெண்ட்ஸ். இது மறக்காமல் அந்த கலர் இருக்க சைடு ஒட்டுங்க, நீங்கள் உள்பகுதியில் ஒட்டிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா லீஃபை இந்த மாதிரி மூணு சைஸுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்று ரொம்ப பெருசு, இன்னொன்று மீடியம், இன்னொன்று சின்னது. இந்த மாதிரி மூணு சைஸுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாத்தையும். அதே அளவுக்கே ஒரு உங்களுக்கு எவ்வளோ வேணால் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே அளவுக்கே நிறைய இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லீவ்ஸை நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கே பத்தலை நடுவில். அதுக்கப்புறமா வந்து நான் ஃபேப்ரிக் காப்பர் அடிக்க போகிறேன். மெட்டாலிக் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மெட்டாலிக் கலர் வந்து இருக்கிற எல்லா லீஃபுக்கும் அடித்து முடிக்க போகிறேன். இதோ இந்த மாதிரியே எல்லா லீஃபுக்கும் அடிச்சுடுங்க மெட்டாலிக் கலர். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. நான் வந்து காப்பர் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு, சில்வர் எல்லாம், மெட்டாலிக் கலர் இல்லாமல் நார்மல் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெட்டு, பிளாக்கு, பிங்க்கு, க்ரீனு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தகுந்ததான், உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து மீடியம், இது பெருசு. பெருசு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ஒட்ட போகிறோம் அந்த சர்க்கிளில். இதோ இங்கே பாருங்கள், இது வந்து நான் வேறு சர்க்கிள் வெட்டி வச்சுக்கிட்டேனே, வெட்டி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சர்க்கிளில் இந்த மாதிரி இருக்கிற அந்த பெரிய லீஃபாக ஃபஸ்ட்டு ஒட்டிக்கணும். நான் பெரிய சர்க்கிளாக பார்த்து வெட்டி வச்சுக்கிட்டேன். அதோட ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரேப்பர் வைக்க வெட்டினோட ஃப்ரெண்ட்ஸ், அதோட பெரிய சைஸில் சர்க்கிள் வெட்டிக்கிட்டு இப்போ அதில் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிடுங்க. நான் வந்து என்ன பண்ண போனேன், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கம் வச்சுட்டு அது மேலே ஒவ்வொரு லீஃபையும் எடுத்து ஒட்ட போகிறேன். இதோ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே லீஃப் பார்த்தலை. நீங்களே பாருங்கள், இன்னும் ஒரு லீஃபு தான் இருக்குது. இங்கே வைக்கும் போது எனக்கு முடிஞ்சு போச்சு, அதனால் மீடியமான சைஸ்லேருந்து ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டேன். அதனால் எனக்கு கரெக்டாக லீஃப் போச்சு, கரெக்டாக எனக்கு லீஃப் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதுக்கும் எல்லா லீஃபையும் ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காய வைங்க, ஒட்டுனா அப்படியே எழுந்தெழுந்து வந்துட்டு, ஆனால் வெயிட்டான திங்ஸ் எதாவது மேலே வச்சு அப்படியே காய வச்சுடுங்க. இங்கே நடுவில் கேப் விட்டுருந்தா ப்ராப்ளம் இல்லை, இந்த லீஃபுக்கு நடுவில் விட்டுருந்தாலும். அதுக்கப்புறமா இந்த லீஃபுக்குள்ளே இன்னொரு கோட் இந்த மாதிரி கம்மு கொடுங்க, அதுக்குள்ளே நம்ம மீடியமான சைஸை இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். அதே மாதிரி ஒட்டக்கூடாது, அந்த மிடில் அந்த கேப் இருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேப்பை மறைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒட்டணும். அதே மாதிரி இந்த லைன்லேயும் அப்படியே ஃபுல்லாக ஒட்டி ஒட்டி முடிச்சுக்கோங்க.
நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இன்னும் அந்த சர்க்கிள் செஞ்சோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அந்த ரேப்பரை வச்சு அந்த அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு அந்த அளவில் கம்பு வச்சுட்டு இந்த சின்னதையும் ஒட்டி முடிச்சிருக்கேன். இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கேப்பு தெரியாது உங்களுக்கு. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்து பொறுமையாக இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இதே மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா நம்மளோட ரேப்பரையும் எடுத்து கம் அது பின்னாடி பகுதியில் வச்சுட்டு நான் ஒட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அந்த ரேப்பருக்கும் லீஃபும் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ரெண்டுத்துக்கும் மிடில் சைஸில் ஒரு கார்ட்போர்டு வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிங்கு மாதிரி அதுக்கும் இந்த மாதிரி ஃபேப்ரிக் காப்பரே அடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி கம் ஃபெஃபிகால் வச்சு ஒட்டிடுங்க. ஃபெஃபிகால் வச்சு இங்கே ஒட்டினீங்கன்னா பார்த்தா தான் அப்போ தான் இந்த ரேப்பர் வந்து சர்க்கிள் ஷேப்பில் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு நம்மளோட இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.